வணக்கம் நண்பர்கள். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் மற்றும் தஞ்சை பெரிய கோயில் உரிமை மீட்பு குழுவினுடைய பொருளாளர் திரு பலராஜேந்திரன் அவர்களிடத்துல தான் அவர் சிறப்பு நேர்காணல். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ரொம்ப நாளாக வந்து தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தொடர்ந்து போராட்ட களத்தில் இருந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய போராட்டங்கள் அப்படிங்கிறது தொலைக்காட்சியில் வந்து அங்குன்றும் இங்குன்றுமாக தான் பார்க்க முடியும். இருந்தாலும் வந்து நாங்கள் மக்கள் மத்தியில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கூட முழுக்க நடத்தணும்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் கோயிலில் பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்தி அது வெற்றிகரமாக முடிச்சு காமிச்சிங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தஞ்சாவூர் கோயிலுடைய அறங்காவலராக அந்த அறங்காவலருக்கான பொறுப்பில் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மராத்தி வம்சத்துக்கார் போன்ஸ்லே அப்படிங்கிற அவரை தொடர்ந்து வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுல உங்களுடைய இயக்கம் தொடர்ந்து மும்முரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனுடைய தற்போதைய நிலவரம் என்ன? தொடர்ந்து நாங்கள் வந்து அரசுக்கிட்ட இந்த கோரிக்கையை வச்சுருக்கிறோம். தஞ்சை பெரிய கோயில் உள்ளிட்ட 88 கோயிலுக்கு பரம்பரை அறங்காவலராக ஒரு மராட்டிய இனத்தை சேர்ந்தவர் இருந்துக்கிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு, மூத்த இளவரசர் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை தமிழ் மக்களை ஏமாற்றிக்கிட்டு அயல் நாடுகள்லேருந்து வரக்கூடியவர்களையும் நான் தான் அந்த கோயில் கட்டின வாரிசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்துக்கிட்டு அதில் பெரிய அளவில் ஒரு மோசடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது தொடர்பாக நாங்கள் வந்து பல இயக்கங்கள் நடத்தி அதெல்லாத்தையும் நாங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு வந்துட்டோம். இவர் வந்து மூத்த இளவரசர் இல்லை அப்படிங்கிறத தொடர்பாக நாங்கள் வந்து 2008 அப்போது மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் உரிமை சட்டத்தின் கீழே இவர் எந்த வகையில் மூத்த இளவரசராக வர்றாரு, அதற்குண்டான ஆவணங்கள் என்ன இருக்குது அப்படின்னு நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் தகவல் கேட்கும்போது அந்த தகவலின் அடிப்படையில் அவர் சரஸ்வதி மகால் நூலகம் மற்ற ஆவணங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்து எந்த ஆவணத்துலையும் வந்து இவர் மூத்த இளவரசர் என்பது இல்லை, இது வந்து இனி வரக்கூடிய காலங்களில் மூத்த இளவரசர் என்பது தவிர்க்கப்படும். ஆனால் அரசு வந்து தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அவரை தான் வந்து தஞ்சாவூர் மாதிரியான பெரிய யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற பெரிய கோயிலில் வந்து ஒரு அறங்காவலர் நியமிக்கக்கூடிய பணிங்கிறது பெரிய அளவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பணி. அதை வந்து அரசு வந்து ரொம்ப சாதாரணமாக கையாண்டுருக்கா? ஆமாம், அரசு வந்து மிக மிக அலட்சியமாகவும் இதை வந்து ஒரு பெருசாக பொருட்படுத்தாமல் இதை வந்து ஏனோதானு அரசு வந்து இருக்குது. ஏன்னா இதை வந்து அனுமதிக்க முடியாது. இது இந்து அறநிலைத்துறையினுடைய விதியின் கீழே கூட பரம்பரை அறங்காவலராக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து கோயிலை கட்டியிருக்கணும், ஒன்று அந்த கோயிலுக்கு இடத்த கொடுக்கணும், அல்லது அந்த கோயிலினுடைய பராமரிப்பு செலவை அன்றாடம் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ இந்த விதியின் கீழே வரக்கூடியவங்க தான் பரம்பரை அறங்காவலராக இருக்க முடியும். ஆனால் இவர் வந்து அந்த அடிப்படையில் கிடையாது. அவருக்கு தான் ஃபாரின்லேருந்துலாம் ஃபண்டு வருதுல்ல சார்? ஃபாரின்லேருந்து அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஃபண்டு வரும். இந்த பரம்பரை அறங்காவலருங்கிற அடிப்படையில் இவருக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது, எந்த ஒரு தார்மீக உரிமையே கிடையாது. அப்படி இவர் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கார், வெளி உலகத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கார். எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள்? இவர் எந்த அடிப்படையில் இவர் வந்து ஒன்று இவங்களுடைய மூதாதையர்கள் அல்லது இவங்க சார்ந்தவங்க இந்த கோயிலுக்கு இடம் கொடுத்துருக்கணும் அல்லது கட்டியிருக்கணும் அல்லது செலவை ஏற்றுக்கணும் அது மாதிரி எதுவுமே கிடையாது. இவங்க தஞ்சாவூர் கோயில் பக்கம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து போய் கேட்கும்போது வந்து அரண்மனையில் ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு எங்களுக்கு தெரியும், அவ்வளோதான் எங்களுக்கு அதை பற்றி தெரியுமே தவிர மற்றபடி எதுவும் தெரியாது அப்படிங்கிறாங்க. ஸோ தஞ்சாவூர் அரண்மனைக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பொதுமக்கள் ஏன் தெரியாமல் இருக்கு? பெரிய பொதுமக்கள் வந்து அதை கவனத்துல எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ அந்த அரண்மனை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பெரும்பகுதியாக இருக்கக்கூடியவங்க யாருனாக்கா அந்த மராட்டிய வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. அவங்க வந்து புரியாமல் இவர் வந்து மன்னர் பரம்பரையை சேர்ந்தவனு ஒரு பொய்யான பரப்புரை செஞ்சுருக்காங்க, அதை அடிப்படையாக ஏற்றுக்கிட்டு சில பேர் சொல்கிறாங்க. இந்த அரண்மனை தஞ்சாவூர் அரண்மனை என்பது ஒரு தொழில் துறையை சார்ந்த ஒரு வரலாற்று ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்கக்கூடியது. அதில் வந்து இவங்க வந்து ஒரு பைசா கூட வாடகை கொடுக்காமல்
இவங்க குடும்பத்தை சார்ந்த ரெண்டு குடும்பம், இவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 75% பகுதியை வந்து இவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளார அருங்காட்சியகம் ஒன்று நடத்துகிறாங்க, அதுக்கு வந்து கட்டணத்தை வசூல் பண்ணுறாங்க. இப்படியாக தவறான வழிமுறையை இவங்க கையாண்டுக்கிட்டு அதை மோசடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோசடின்னு தான் சொல்ல முடியாது. தொடர்ந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் சரஸ்வதி மகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவில் ஒரு நூலகம், ஆசியாவிலேயே பிரம்மாண்டமான ஒரு பெரிய நூலகம்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடிய பிரதிகள்லாம் டிஜிட்டல் அடிப்படையில் வந்து ஜெராக்ஸ் எடுக்கக்கூடிய பணிகள் வந்து தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டாலும் அது யாரோட காதலையுமே கேட்கப்படலை. எதனால் அப்படி? அது ஆட்சியாளர்களுடைய கவனக்குறைவு தான். அது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நூலகம், இது பழைய அரிய நூல்கள்லாம் அதில் வந்து இருக்குது, ஓலைச்சுவடிகள் இருக்குது. இதெல்லாம் பாதுகாத்து மக்களுடைய கவனத்துக்கு, மக்களுடைய பார்வைக்கு இதெல்லாம் கொண்டு வர வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்ம அரசுக்கு இருக்குது. அரசு வந்து இதை வந்து தகுதியான அங்கே இயக்குநர்களை போட்டு அதை பராமரித்து பாதுகாத்து அதை மேற்கொண்டு புதிய புதிய நூல்களை தயார் பண்ணி மக்களுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் அது வந்து எவ்வளோதானு இருக்குது. கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இருந்த பணியாற்றின ஒரு இடத்துல இப்போ ரொம்ப சொற்பமான பேர் தான், ஒரு 10-16 பேர் தான் பணியாற்றுறாங்க. அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து பகுதி நேர ஊழியர்களாகவும் சில பேர் இருக்கிறாங்க, பார்ட் டைமாக வேலைக்கு எடுத்துருவாங்க. ஆமாம், அது மாதிரி தான் இருக்கிறாங்க. அரசு அதிலெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை. அரசு அலட்சியம்தான். இந்த வரலாறுகள்லாம் வந்து மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு கருதுகிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ ஐரோப்பிய நாடுகளெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. வரலாற்று ஆவணங்கள், சின்னங்கள், வரலாற்றுடைய பொக்கிஷங்கள்லாம் மக்களுக்கு கொண்டு போகிறாங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த இனத்தினுடைய பெருமைகளை பேசக்கூடிய வகையில் அதெல்லாம் அவங்க வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் அது மாதிரியான பணிகள்லாம் செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் மிக மோசமாக இருக்குது. இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது அப்படின்னாக்கா இது வந்து தமிழ்நாட்டுக்கே மட்டுமல்ல, இந்தியாவுக்கே மட்டுமல்ல, உலகத்துக்கே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக, ஒரு கோயிலாக இருக்குது. இப்போ அந்த கோயிலை அடிப்படையாக வச்சுக்க தஞ்சாவூரை வந்து ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக உருவாக்கலாம். பெரிய சுற்றுலாத்தலமாக உருவாக்கி சுற்றுலா பயணிகளுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி மிக சிறப்பாக கொண்டு வரலாம். தொடர்ந்து இந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, தஞ்சாவூர் அரண்மனை அப்படிங்கிறது வந்து அரண்மனை மாதிரியே இல்லை, இப்போது ஒரு டூரிசம் பிளேஸ் மாதிரியே அது இருக்குது. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவல் அதிகாரிகள் பணிபுரியக்கூடிய இடம், இப்படி தொடர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள், அரசு அலுவலக பணிகளே அங்கே நடைபெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது வந்து சரியான அணுகுமுறையா? அரசு இப்படி தான் வந்து நடத்தணுமா ஒரு பழங்கால ஒரு பாரம்பரியமிக்க ஒரு இடத்த? அது மாதிரி நடத்தக்கூடாது. அரசு வந்து அந்த அரண்மனையினுடைய தோற்றமே வந்து ஒரு அரண்மனையை, இந்த பகுதி உள்ளார அரண்மனை இருக்காங்கிறது சுற்றுலா பயணிகளுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து பல அரசு நிர்வாகங்கள் அங்கே செயல்பட்டுருக்கு, காவல்துறை செயல்பட்டுருக்கு, தீயணைப்புத்துறை செயல்பட்டுருக்கு, பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் இருந்துச்சுனாக்கா அந்த அரண்மனையினுடைய தோற்றம், முழு தோற்றம் எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கிட்டத்தட்ட 75-80% இந்த பான்ஸ்லே மராட்டிய வம்சத்தை சேர்ந்த ரெண்டு குடும்பத்தினை சேர்ந்தவங்க அதை ஆக்கிரமி பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாத்தையும் முழுமையாக வந்து அரசு அப்புறப்படுத்திட்டு அதை முழுமையாக மக்கள் பார்வைக்கு கொண்டு வரணும். தமிழ்நாட்டிலே வந்து அரண்மனை இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், ஒரு நகரம்னாக்கா அது தஞ்சாவூர் தான். அப்போ அந்த அரண்மனையை வந்து எப்படி பாதுகாக்கணும்? இப்படிலாம் வந்து அக்கறை எடுத்துக்காத ஒரு போக்கு வந்து அரசுக்கிட்ட இருக்குது. எப்படி இதில் வந்து அவங்க வந்து முழுக்க முழுக்க கவனம் எதில் செலுத்துகிறாங்க அப்படின்னாக்கா, டாஸ்மாக்கு வந்து எங்கே திறக்கணும், எங்கே போகணும் வரணும், அதில் வந்து வருவாய் எப்படி பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால்
இந்த ஒரு சுற்றுலாத்தலத்தை வந்து சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அது மக்களும் சுற்றுலா பயணிகளும் வந்து போகிறதுக்குண்டான வழிமுறைகளை அந்த வசதி வாய்ப்பில் செய்கிறது கிடையாது. அதை செஞ்சு அரசுக்கு வருவாய் வரும், அந்நிய செலவாணி வரும், பல வகையில் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு, வணிகம் பெறுகிறதுக்கான சூழல் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அரசு வந்து கவனம் செலுத்தாமல் இப்படிப்பட்ட போக்கு இருக்குது. தஞ்சாவூரில் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலங்க அது. ஒன்று அரண்மனை, ரெண்டாவது நூலகம், மூணு தஞ்சை பெரிய கோயில், அப்புறம் கல்லணை இருக்குது. அப்புறம் இதை விட சுற்றுலாத்தலத்துக்கு வேறு என்ன அம்சங்கள் வேண்டாம் தேவைப்படுது? ஆனால் அது பாதுகாக்காமல் அதை வந்து ஏன் அரசு வந்து அதில் கவனம் செலுத்துறதில்லை? இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் மக்களுக்கு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். பிரசாத் சிக்னேச்சர், உங்களுக்கு நன்றி. வணக்கம் ரொம்ப நன்றி.